அதே மைல்டா திணிக்கிறாங்க, நம்மளோட வரலாறை தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஒப்பீனியன் எனக்கு பிடிச்சிருக்கு. என் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க, எங்க அத்தை மாமா கூட வந்தோம். நாடு பட்டுருங்களா அது? ஏதோ பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரிலாம். இது நாடு ஓடி போயிரும். அவருக்கு சென்டிமெண்ட் அந்த ஜாதி மாடம் எதுவுமே இல்லை ப்ரோ. எதுவுமே இல்லை. நீங்க லவ் பண்றீங்களா? இல்லை ப்ரோ. இல்லை, நீங்க பேசுறது பார்த்து நீங்க லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. மொரட்ட சிங்கிள் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கார்த்திக் மூவி, அளவு அவேர்னஸ் மூவி, அது என்டர்டெயின்மெண்ட் மூவி, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நல்ல நல்ல. ஆமாம், என்னன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறாரு. என்ன இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்கிறாரு? இப்போ படிக்கிறது யார் படித்தது, ஸ்கூல் யார் ஆரம்பித்தது? நம்ம தேசம் தான் ஃபஸ்ட்டு, நாலாந்தா தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓல்லி. அது அவன் தான் ஸ்கூலுக்கு கொடுத்தன்னு சொல்கிறனே, அது திணிப்பு பிரிட்டிஷ் தான் ஸ்கூலுக்கு கொடுத்தன்னு சொல்கிறனே, அது நியாயமாக? அது இப்போ அதாவது காமெடின்ற பேரில் இன்டைரக்டாக நம்மளுடைய பசங்களுடைய மைண்டில் அதை அப்படியே மைல்டாக திணிக்கிறாங்க. நம்மளோட வரலாறை தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது தப்பு இல்லை. பிரிட்டிஷ்காரன் நல்லதும் செஞ்சுருக்கான், கெட்டதும் செஞ்சுருக்கான், ஆனால் தான் நம்ம துரத்துறோம். கரெக்டு தான். இப்போ நம்மளே அந்த இதையே கொண்டு வர மாதிரி ஒரு தோணுது. அவனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கை நம்ம திருப்பி நம்ம நான் தேசத்திலே இருக்கிற மாதிரி தோணுது. இன்டைரக்டாக காப்பரேட்டு வேறு ஒரு தாட்ஸு வேறு ஒரு ஐடியாலஜியில் உள்ளே கொண்டு வராங்க, அது தப்பு இல்லை. அதான் விஷயம். மித்தபடி பரவாயில்ல, ஆனால் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. இன்ஃபர்மேஷன் தப்பு, அதை நீங்கள் ஒருத்தரோட காமெடி சப்பாட்பட்டு அது ஒரு விஷயம் இல்லை. காமெடி எப்படின்னா கொண்டு போகலாம், ஆனால் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணும் இல்லை. இல்லைன்னா அது உங்கள் மைண்டும் பாதிக்கும், உங்களோட பிள்ளைங்களோட மைண்டும் பாதிக்கும். அப்போ தப்பான கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம அதை திருப்பி சொன்னால் அவனுக்கு அதை ஏற்றுக்காது, ஏன்னா அவனுக்கு வேற ஒன்று ஃபீட் பண்ணியிருக்காங்க, உடனே ஏற்றுக்க மாட்டான். இல்லை, அதான் விஷயம், தப்பு தான். அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? மூவியே நல்லா தான் இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு இந்த போர்ஷன்ஸ் நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது அப்படின்னு? இல்லை இல்லை, நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலி காமெடியாக இருந்துச்சு. ஃபேமிலி காமெடி காமெடி ஃபர்ஸ்ட் செகண்ட் சீன் தான் ப்ரோ. காமெடி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நேற்று பார்த்த வரைக்கும் படம் ஒன்றும் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை ப்ரோ. அப்படி இல்லை, ஸோ நான் பார்க்கறதுக்கு நல்லா ஒர்த்து தான் ப்ரோ. இந்த டிக்கெட் வரும் ஓவர் கிரின்ஜ் ப்ரோ. உங்களுக்கு ஏன் எதனால் பிடிக்கலங்க? எனக்கு பெருசாக தோணலை அந்த படம். பெருசாக இல்லை, முன்ன மாதிரி இல்லை, டான் அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. சுமாராக இருக்குது, ஒரு டைம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏன் எதனால் வந்து படம் பிடிக்கல, எதனால் பிடிச்சிருக்கு? பிடிக்கலன்னு இல்லை, ஒரு டைம் பார்க்கலாம். அதான் ஒரு டைம் பார்க்கலன்னு சொல்கிறீங்களே, சிவகார்த்திகேயன் ஸ்டோரி வைஸ் அந்த மாதிரி ஸ்டோரி வைஸ் ஒன்றும் அவ்வளோ கல்யாணம் பெருசாக இல்லை. சொல்லுங்கள், படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னமா பிடிச்சது? எனக்கு சிவகார்த்திகேயன் படங்கிறதுனால பிடிக்கும். காமெடியெல்லாம் எப்படி இருந்துச்சு? காமெடியெல்லாம் எதனால நல்லா இருக்கு? காமெடி சீன்ஸ் தான் பண்ணா அதெல்லாம். வேறு என்ன உங்களுக்கு பிடிச்சது? சத்யராஜோட கமெண்ட்ரி நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. கரெக்டாக எல்லாமே கமெண்ட்ரி பண்ணாங்க. அது டைமிங் சொன்னாங்க. அந்த பாட்டி பொய்யாக்கவன் வித் அதெல்லாம் கடைசி சீன் சூப்பராக இருந்துச்சு. கடைசி சீன் பார்த்து நல்லா இருந்துச்சு புரியுண்ணா. கவுண்டர்லாம் கரெக்டாக தான் வச்சுருந்தாங்க. நைஸ், காமெடி நல்லா சிரிச்சோம், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வாஷிங்டன் டிசி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான். சரி, அதில் வந்து ஒரு சாங் பாடுறீங்களா? உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்? எனக்கு சாங் பாட தெரியாது, ஆனால் அவளுக்கு பாட தெரியும். ஒரு டயலாக், ஒரு டயலாக் சொல்லுங்க. அவள் பாட, அவள் சொல்லுவாள். பிரின்ஸ் பார்த்தங்க, டைம் பாஸ். ஸ்டோரி ஒன்றுமே இல்லை படத்தில். சரி, வேறு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்தில்? பிடிச்சிருக்கு படத்தில் லாஸ்ட் ஒரு 20 minutes ஆனந்தராஜ் வர சீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது காமெடியாக இருக்கும், ஆனால் படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு கதை ஸ்டோரியே இல்லை, சும்மா லவ்ங்கிறத மட்டும் வச்சு மெயினாக கொண்டு போயிருக்காங்க. மற்றபடி கதை ஸ்டோரியில் இல்லைங்க, ஸ்டோரியில் இல்லை. ஆனந்தராஜ் சீன் நல்லா இருக்கு. உங்களுக்கு எதனால பிடிக்கல படம்? படம் வந்து நிறைய சீன்ஸ் நல்லாவே இல்லை. நிறைய சீன்ஸ் நல்லா இல்லை. என்னென்ன சீன் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, இல்லை காமெடியாக இருக்குன்னு வந்தீங்க? காமெடியாக இருக்கும் தான் வந்தால் எதுவுமே அவ்வளோக்கா இல்லை. காமெடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ரொம்ப ஃபீலிங்கான போறீங்களா? இல்லை, வந்த காமெடியே திருப்பி திருப்பி வருது. படம் ஆவரேஜ் தான், ஒரு அளவு ஆவரேஜ் தான். ஆவரேஜ். உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? படத்தில் சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் காமெடி, ஸ்டோரி, சத்யராஜோட ஆக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் எப்படி இருக்குது? ஒரு புது ஹீரோயினை கொண்டு வந்திருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். அது புது கான்செப்ட் தான், நல்லா இருக்கு. ஆனால் டுவார்ட்ஸ் எண்டில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்லாம் கொஞ்சம் மொக்க தான் ப்ரோ. ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மொக்கையாக போயிடுச்சு. பட் டுவார்ட்ஸ் எண்டு நல்லா இருந்தது. நிறைய விஷயத்தில் எங்கள் இதிலலாம் ரிலேட் பண்ணோம், எங்களுக்குள்ளே நடக்கிற காமெடிஸ். அதனால படம் கொஞ்சம் ஓகே தான், அபோவ் அவரேஜ். இல்லை, புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. ஆமாம், 70 மோஸ்ட்லி படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம், அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, 75 அபோவ் போகலாம். அவ்வளோ மாதம்
படம் அஸ்டோனியா வேற லெவல் ப்ரோ. என்ன பிடிச்சிருக்கு ப்ரோ படம்? லவ்வுக்கு அந்த இதெல்லாம் சென்டிமெண்ட்ல எதுவுமே இல்ல. லவ்வுக்கு சென்டிமெண்ட் அந்த ஜாதி மாட எதுவுமே இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, மொரட்ட சிங்கிள் ப்ரோ. பேசுறீங்க படம் கான்செப்ட் அதான ப்ரோ. எஸ்கேவோட காம்பினேஷன் செமையா இருக்கு, பார்க்கலாம். அவரோட அவருக்காக பார்க்கலாம். அதோட சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி. எனக்கு படம் ஃபுல்லாக காமெடியாக போச்சு, அது நல்லா இருந்துச்சு. எல்லோரும் எல்லா ரிவ்யூஸ் வந்து மொக்கை மொக்கைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரித்து ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். ஃபேமிலியோடு வந்து சிரித்து பார்க்குறவங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லாமல் பார்க்கணும்னா மொக்கை கிடையாது, நல்ல படம் தான். காமெடியாக இருக்குது, நேற்றுலாம் ரிவ்யூ வந்திருந்தேன், படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. சேனல் பேர் என்ன? மூவி பேர் ப்ரின்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, என்ன பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி மொக்கதம். மொக்கதமா? ஆ, ப்ரின்ஸ் படம் நல்லா சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு சில படம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? காமெடி படம் தான். இதுக்கு முன்னாடியே கூட ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்துச்சு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா காமெடியாக இருக்குது, ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்கக்கூடாது, ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு போகலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சூப்பராக உங்களுக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்குமா? ஆ, சிரிப்பாக இருக்கும். படம் வந்து பார்க்கலாம். பார்க்கலாம் கண்டிப்பாக, ஃபேமிலி ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி போனவங்களாம் வந்து படம் நல்லா இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து படம் பிடிச்சிருக்கு? ஆ, ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம், டீசெண்டான மூவி தான். ஓகே, நல்லா இருக்கு முடிஞ்சு படம். குழந்தைங்க அவங்க ஏதோ ஒரு ஐடியாவுக்கு எடுத்திருக்காங்க, பட் நீங்கள் அதே சொல்லுங்களேன். இல்லை, நம்ம டேஸ்ட் பிடிக்கல அவ்வளோதான். படம் ரொம்ப மக்கள் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு. தேசப்பட்டை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. படம் சொல்றாங்க, அந்த படம் தேசப்பட்டு பற்றி சொல்லியிருக்கேன். பாட்டு பாடுங்க. பில்லா பில்லா பீஜ், பில்லா பில்லா பீஜ் லேபி. படம் செமையா இருந்தது. ஒரு பாட்டு பாடுறீங்களா? விம்பலி பி பிம்பிளிக்கி பிம்பிளிக்கி பிலாபி எவ்வாறு ஜிலேபி. நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு, பார்க்கலாம். காமெடியா இருக்கு, காமெடியா இருக்கு, எந்த மூவி கேட்குறீங்க? ஆ, நல்லா இருக்கு, நல்லா கலகலப்பாக போயிட்டு இருக்கா? இல்லை இல்லை இல்லை, நல்லா இருக்குங்க. நல்லா வந்தால் ரிலாக்ஸாக சிரிச்சுட்டு போகணும். ஆ, ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் கார்த்திக் மூவி, அளவு அவேர்னஸ் மூவி, அது என்டர்டெயின்மெண்ட் மூவி, அவ்வளோதான். நல்லா இருக்கு, நல்ல. ஃபேமிலி சப்ஜெக்ட் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணோம். நல்லா இருக்கு, ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, நேற்று ரிவ்யூ வந்திருந்தேன். சரிங்க, உங்களுக்கு செகண்ட் டே படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்னோட ஒப்பீனியன், எனக்கு பிடிச்சிருக்கு. என் குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க, எங்கள் அத்தை மாமா கூட வந்தோம். நீங்கள் சொல்லுங்கள். எந்த உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே புரியல, நான் என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுதான்னு தெரில. ஏதோ போச்சு, நான் 3 மணி நேரம் அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க படம்? காமெடிங்கிற பேரில் ரொம்ப மொக்கை போட்டிருக்காங்க படத்தில். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. தயவு செய்து யாரும் வந்துடாதீங்க இனிமேல். ஒரு சிவாஜி படம் ஏதாவது போட்டிருந்தாங்க கூட நல்லா 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாம், அது மாதிரி பார்த்துருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கே முடியாத மாதிரி படம். பொன்னியின் செல்வன் படம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. கதை மாதிரி இது கிடையாது. ஓகே, ஆனால் உங்களுக்கு எந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதோ ஒன்று சொல்லுங்க. பிடிச்ச படம் இப்போதைக்கு என்ன படம் அந்த படம் பார்த்தீங்களா? ஆஹா, ஐயோ சாமி, அந்த படமே போடா, அது மாதிரி படமே எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க சொன்னீங்கன்னா. அதுமாரி படமே வேண்டாம், குழந்தைங்க இளைஞர்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக கெட்டு போயிடுவாங்க. பிடிச்ச படம்னா குழந்தைங்க பார்க்குற மாதிரி காமெடி, வயசு இவங்க மாதிரி பார்க்குறக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, வயசானவங்க எல்லாம் ஃபேமிலியோடு பார்க்குறன்னா கொஞ்சம் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கு படம்.
இது என்ன ஒன்றுமே இல்லாத மாதிரி, இதில் கதையும் இல்லை, ஒன்றையும் காணும், என்னமோ ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுது போச்சு, காசு போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, கதையே இல்லை சாமி. உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் பார்த்துருப்பீங்களே, பழைய சிவாஜி எம்ஜிஆர் அந்த மாதிரி அந்த எந்த படம் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு பழைய படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த படத்தை இன்னும் இப்போ போட்டால் கூட பார்ப்பேன். பாச மலர் பார்ப்பேன், வசந்த மாளிகை பார்ப்பேன். வந்து யாருக்காக அந்த பாட்டு பாடுறீங்கன்னு ஒரு பாட்டு பாடுங்களேன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அது மாதிரி வீரம் மிக்க நாட்டுப்பற்று மிக்க படங்களாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது நாட்டுப்பற்றுங்களா? அது ஏதோ பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரிலாம், இது நாடு ஓடி போயிடும், தெரிஞ்சுதா சாமி? இதுமாரிலாம் வேணவே வேண்டாம், சொல்லுங்கள், நீங்கள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லிச்சுமா சாமி, இந்த மாதிரி படமெல்லாம் எடுக்கவே வேண்டாம், இளைஞர் ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. சரியா? நல்ல படம் எடுக்க சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி எடுக்க சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எல்லோரும் பார்ப்பாங்களே, உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணும்? எந்த மாதிரி படம்னா, அதான் காமெடியும் இருக்கணும், நாட்டுப்பற்றும் இருக்கணும், குடும்பமாக உட்காந்து குடும்பமாக இருக்கிற மாதிரி உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கணும், அது மாதிரினா நல்லாயிருக்கும்.